அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சேலம் சுஜாஸ் கிச்சன். இன்றைக்கி அஞ்சு வகையான ரெசிபீஸ் பார்க்கலாம். பூண்டு வச்சு சமையல். குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்கள் வந்து பூண்டு நிறையா சேர்த்திக்கணும். அது என்னென்ன செஞ்சு சாப்பிட்லாம், அந்த பூண்டில் என்னென்ன, வெறும் பூண்டு எப்படி சாப்பிட முடியும் குழந்தைங்களால், அதனால் வேறு வேறு வகையில் அந்த பூண்டை எப்படி சேர்க்க முடியும் உணவில் குழந்தைங்களுக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அஞ்சு வகையான ரொம்ப ஈஸியான பூண்டு சமையல் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து பூண்டு இட்லி. நம்ம நார்மலாக இட்லி ஊற்றி வைப்போம்ல, அப்போ வந்து இந்த மாதிரி பூண்டை நல்லா உரிச்சிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம இட்லி ஊற்றுறோம்ல, நார்மலாக இட்லி குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்குற குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இப்படி அந்த பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பீசஸை வந்து நம்ம இட்லி மாவில் ஊற்றிட்டு இது மாதிரி மேலே போட்டோன்னா அது அப்படியே வெந்துடும். இட்லி வேக வைக்கிற அதே நேரம்தான் அதே மாதிரி வெந்துடும். ஸோ ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்துகிட்டு இது மாதிரி ஒரு நாலு இட்லியில் வந்து நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி இப்படி போட்டோன்னா அந்த பத்து பல் பூண்டு ஈஸியாக கன்சியூம் பண்ணிக்கலாம். பூண்டு நிறைய சாப்பிட்றது தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு நல்ல தாய்ப்பால் ஊற செய்யும் அப்படின்னு தெரியும். பட் வந்து என்னென்ன செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு பார்க்குறது தான் இந்த ரெசிபிஸ். இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு அந்த பூண்டு வந்து பூண்டு இட்லி நான் அது வந்து எடுத்து சாப்பிட்லாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டை சாதத்தில் சுட சாதம், அந்த சாதத்துக்குள்ளே இது மாதிரி போட்டுட்டு இதுவும் ஒரு பத்து பல் அளவுக்கு பூண்டு. ரொம்ப கொடுக்க வேண்டாம், ஏன்னா பத்து பல் அளவுக்கு கொடுத்தாலே போதும் சூடு பூண்டு. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ஒன்று கொடுக்கலாம். டெய்லி வந்து இது எல்லாமே செஞ்சு கொடுக்கணும்னு சொல்ல மாட்டேன். பட் வந்து ஒரு நாள் ஒரு மாதிரி இந்த ஒரு பத்து பதினஞ்சு பூண்டை சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கு. இந்த மாதிரி சாதத்தில் குட்டி குட்டியாக கட் பண்ண பூண்டை சேர்த்துட்டு அதுக்கு மேலே இன்னும் கூட கொஞ்சம் சாதம் போட்டு கவர் பண்ணிக்கலாம் லைட்டாக. இது அம்மாலாம் வந்து சூட சாதத்தில் போட்டு வச்சு இப்படி இப்படி டைட்டாக மூடி வச்சுருவாங்க. நாங்கள் அப்படியே அதை எடுத்து சாப்பிட்ருவோம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவரில். அப்படி இல்லைன்னா அப்போ கொஞ்சம் பூண்டு ஸ்மெல் வரும், அந்த பச்சை வாசனை. இப்படி நான் செய்கிறது மாதிரி செய்யும்போது அந்த பச்சை வாசனை வராது. இப்போ குக்கரில் அந்த நம்ம பூண்டு போட்டு வச்சுக்கிற சாதம் இருக்குல்ல, அது அப்படியே வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துட்டோன்னா அது நல்லா வெந்து அந்த பச்சை வாசனையே வராமல் அழகாக பூண்டு வந்து வெந்து வந்துடும். நம்ம அதை எடுத்து கொஞ்சம் நெய் ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஈஸியாக சாப்பிட்ருவாங்க, நல்ல பூண்டு வாசனையோடு சூப்பராக இருக்கும். இது மாதிரி ஃபஸ்ட்டு இதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக செய்கிற குழம்பு ரசம் அதெல்லாம் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சாப்பிட்றது இதை சாப்பிட்டுக்கலாம், நல்லெண்ணெய் ஊற்றியும் சாப்பிட்லாம். இது வந்து பூண்டும் வெங்காயமும் சேர்த்து வதக்கினது. பூண்டு வெங்காயம் ஈக்குவல் அமௌண்ட் கூட எடுத்துக்கலாம், நமக்கு தேவையான மாதிரி தான். நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டிருக்கேன். பூண்டு அதே மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு பொடி பொடியாக நறுக்கினது. சின்ன வெங்காயம் இடுங்க, பெரிய வெங்காயம் இல்லை, ஒரு இருபது வெங்காயம் இருபத்தஞ்சி வெங்காயம் வரைக்கும் அதுவும் பொடி பொடியாக நறுக்கினது. இப்போ வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். அந்த கடுக்குன்னு வரும்போது நல்லாயிருக்கும். அதுக்காக கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா அடுப்பு வந்து மீடியம்லேயே வைங்க. பூண்டை அதோட சேர்க்கலாம். இப்போது இது செய்யும்போது இரும்பு வானலியில் செஞ்சோன்னா அந்த அயன் இதுவும் சேரும், அயன் சத்தும் சேரும். ஸோ அது இன்னொரு அட்வான்டேஜாகவும் இருக்கும். பூண்டை வந்து நல்லா வதக்கலாம். அடுப்பு சிம் இல்லைன்னா மீடியமில் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா சீக்கிரமாக அந்த பூண்டு பொடியாக கட் பண்ணியிருக்கிறதுனால பூண்டு சீக்கிரமாக வந்து கருக பார்க்கும், கருகிடும். இந்த மாதிரி கலரில் ஒரு கோல்டன் ப்ரௌன் அந்த பூண்டு வர வரைக்கும்
மீடியம்லேயே வச்சு வதக்கலாம். 2 to 3 minutes வெந்துடும். இப்போது அந்த சின்ன வெங்காயம் இதோட சேர்த்திக்கலாம். இப்போவும் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும், இல்லைனா சிம்மில். இரும்பு வாணலி, அது இல்லாமல் இரும்பு கரண்டி, தோசை கரண்டியும் வச்சுருக்கேன், நான் அதுலேயும் போட்டுறேன். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு பெப்பர் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துனிங்கன்னா அந்த பெப்பர் ஸ்மெல் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சில்லி பவுடர் போடுறத விட பெப்பர் போட்டுக்கலாம். அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். கலர் வந்து பாருங்கள், தண்ணியெல்லாம் எதுவுமே இல்லை, நல்லா அந்த கலர் கோல்டன் கலரில். பூண்டும் அப்படி ஆகணும், வெங்காயமும் நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நிறைய கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு இது அப்படியே சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெகுலராக கொடுக்குற குழம்பு, ரசம், தயிர் கொடுக்கலாம். இதுவும் நிறைய பூண்டு உள்ளே போகிறதுக்கு ஈஸியான ஒரு வழி குழந்தைங்களுக்கு. சூடாக சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த நெய் வதக்கல். இது வந்து பூண்டு நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய்யில் வதக்கினது, வெறும் அந்த பூண்டை மட்டும் போட்டு வதக்கிறது, இது ஒரு வகை. இது எல்லாமே ஒரே நாளில் கொடுக்கறதுக்கு இல்லை, ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ரெசிபி கொடுங்க. இதுவும் இரும்பு வாணலியில் 1 tablespoon அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு பூண்டு நல்லா வதக்கலாம். இதுவும் சிம்மில் தான் இருக்கணும், கண்டிப்பாக சிம்மில் தான் இருக்கணும், இல்லைன்னா உள்ளே வேகாது, வெளியில் கருகிடும். இதெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து நல்ல தாய்ப்பால் நல்லா ஊறும், நல்ல ஈஸியான ஒரு வழி பூண்டு சேர்க்கறதுக்கு. இல்லைன்னா குழந்தைங்க பூண்டு சாப்பிடணும் அப்படின்னா கஷ்டம். அது இல்லாமல் பூண்டு சேர்க்கணுன்னா எந்த வகையில் சேர்க்கறது, பூண்டு குழம்பு, காரக்குழம்புல பூண்டு அப்படின்னு எவ்வளோ தான் நம்ம செஞ்சு கொடுக்க முடியும். அதனால் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்யும்போது ஃபுல் பூண்டும் அப்படியே அந்த குழந்தைங்க உள்ளே போயிடும். ஸோ ரொம்ப நல்லா கன்சியூம் பண்ணிக்கலாம். பெப்பர், சில்லி பவுடர், சால்ட்டு மூணும் போட்டு வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியேவும் சாப்பிட்லாம், இல்லைன்னா சாதத்தில் பிசைஞ்சும் சாப்பிட்டுக்கலாம். இப்போது பூண்டு பால், இது வந்து 1/10 பால் பூண்டு எடுத்துக்கிட்டு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அடுப்பு கம்மியாக வைக்கணும், கண்டிப்பாக இதுக்கும் கம்மியாக தான் வைக்கணும். இது அப்படியே வேகட்டும். 4 to 5 minutes அளவுக்கு வேகும்போது பூண்டு நல்லா வெந்துடும், தண்ணி கொஞ்சம் வத்திடும், ரொம்ப தண்ணி இருக்காது, 1/2 டம்ளர் அளவுக்கு, 1/4 வந்து வத்திடும் தண்ணி. இது நல்லா ஆற விடுங்க. பூண்டு வந்து 1/4 வாசி பதத்துக்கு வெந்துடும், நல்லா கொழ கொழன்னு வேகாது, 1/4 வாசி பதத்துக்கு வெந்துடும். நல்லா ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் போட்டு ஆற விடுங்க. இது ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வரணும். சூடாக இருக்கும்போது போட்டால் மிக்சி அந்த ஜார் தெரிச்சிடும், அதனால் நல்லா ஆற விடுங்க. பாருங்கள், நம்ம 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றினதுக்கு இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இது வந்து அளவெல்லாம் இல்லை, நமக்கு இந்த மாதிரி செய்யணும் அவ்வளோதான். ஸோ நமக்கு எவ்வளோ வேணும்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. 1/10 பல் சின்ன பல்லாக இருந்தால், பெரிய பல்லாக இருந்தால் 7-8 பல் போட்டுக்கலாம் பூண்டு. இப்போ நல்லா அந்த தண்ணியவே ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் திப்பி திப்பியாக தான் இருக்கும், நைஸாக சந்தனம் மாதிரி அரைப்படாது, பரவாயில்ல. இப்போ அந்த பூண்டு தண்ணி இது. இப்போ பால் வந்து 1/4 டம்ளருக்கு பால் எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த பூண்டு அரைச்ச தண்ணி அது வந்து 1/4 டம்ளர் அளவுக்கு இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் இது கூட சேர்த்திடலாம். இந்த அளவுக்கு பார்த்தீங்களா, 1/4 டம்ளர், கால்லேருந்து 1/2 டம்ளர் அளவுக்கு இருக்குது இல்லையா, இதை வந்து அது கூடயே போட்டுடலாம். 1 பாத்திரத்தில் போட்டுட்டு இப்போது இது பாருங்கள், இந்த சக்கை அப்படி இருக்குது, இதையும் அது கூடவே சேர்த்திடலாம். இது எல்லாமே கொஞ்சம் பால் காய்ச்சிற பாத்திரத்தில் ஊற்றிட்டு பால், 1/4 டம்ளர் பால், குழந்தைங்க எந்த டம்ளரில் குடிக்கிறாங்களோ அந்த டம்ளரில் நீங்கள் எடுத்துக்கலாம், கெட்டியான பால்.
இது பற்ற வச்சுட்டு இதையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் வேகும், நம்ம பால் கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும், ரொம்ப சுண்ட வேண்டியதில்லை. ஒரு 4-5 கொதி வரும்போது கொஞ்சம் அந்த சக்கையாக நம்ம பூண்டு இருந்துச்சு இல்லையா, அது வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துடும் சாஃப்டாக. இது சக்கரை போட்டோ நாட்டு சக்கரை போட்டோ நீங்கள் எப்படி குழந்தைங்களுக்கு யூஸ்வலாக கொடுப்பீங்களோ அதில் அதே மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போது இந்த பூண்டை வந்து வடிக்காமல் அப்படியே கொடுத்து ஆர்த்தி கொடுத்து அப்படியே சாப்பிட்டா இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை என்னால் பூண்டு கடித்து சாப்பிட முடியலங்கிற குழந்தைங்களுக்கு மட்டும் வடித்து கொடுத்துக்கலாம். வடிக்காமல் அப்படியே கொடுக்கும்போது அந்த பூண்டு ஃபுல்லாக உள்ளே போயிடும், கடித்து சாப்பிட்றலாம். இதுக்கு வந்து ரொம்ப பூண்டு வாசனையெல்லாம் அந்த பாலில் கட்டாயமாக வராது. நீங்கள் அப்படியே பூண்டை போட்டு வேக வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் வந்து அப்படியே பால்லையே போட்டு வேக வைக்கும் போது மட்டும்தான் அந்த வாசனை வரும். இதை அரைச்சி பண்ணுற போது வராது. லாஸ்ட்டாக நான் ஒரு சிட்டிகை மட்டும் போட்டது வந்து சுக்கு வந்து ஒரு துளி போடும்போது அந்த பூண்டோட வாய்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பூண்டு வாய்வு, அது அந்த வாய்வு வந்து இருக்காது. சுக்கு கொஞ்சமாக போட்டால் அந்த வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை போட்டு கலந்து கொடுக்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு 5 வகையான ரெசிபீஸ் நான் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு உகந்தது, ரொம்ப ரொம்ப நல்ல எஃபெக்டிவான ரெசிபீஸ். செஞ்சு பாருங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ் நான் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேலம் சுஜாஸ் கிச்சன்.